தான் இந்த வாழ்க்கையை இல்லை என்று சொல்லி பாடல்கள் நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை I say yes, I say not to buy it.
ஆராதனை தொடங்கும் வண்ணமாக சில வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. காலை வேளையில் பரிசுத்த தேவனை துதிக்கும் வண்ணமாக அனைவரும் எழுந்து நின்று முதல் பாடலை பாடுவோம். பரிசுத்த தேவன் மீது Thank you.
நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடியது போல நீர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறீர், நீர் வல்ல தேவனாய் இருக்கிறீர், நீர் ராஜாதி ராஜனாய் இருக்கிறீர் சுவாமி. அதற்காக உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான காலை வேலையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி உமது நாமத்தை உயர்த்தும் போது சுவாமி, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் உம்மை பரிசுத்தோடும் ஆவியோடும் துதிக்க எங்களுக்கு கிருபை தரும் சுவாமி. இந்த ஆராதனை வேலையை வழி நடத்துகின்ற பிரதர் மோசஸை உமது பாதத்தில் வைக்கிறோம். அவரின் அபிஷேகியும் உற்சாகமாக ஆராதனை வழி நடத்த கிருபை தரும். இன்றும் தேவ செய்தி கொண்டு வந்திருக்கிற பிரச்சர் சிவபாலனை உமது பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவரை நீர் ஆசீர்வதியும் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ வார்த்தைகளால் நீர் எங்கள் ஒவ்வொருவருடன் நீர் பேசும். இந்த சகோதரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அவரை ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர் செய்கின்ற ஊழியங்களும் நீ தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவர். இன்றும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்கின்ற செய்தி ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும். இதையெல்லாம் எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தேனை பார்க்கிலும் தேவனின் நாமம் மிகவும் இனிப்பானது. அவரை ருசி பார்த்த நாம் சந்தோஷத்தோடு அடுத்த பாடலை பாடும். ஒன்று முதல் 9 வரை
முதலாவது வசனம், பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர் வாசல் ஆகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்த போது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் பேசுகிறது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என்னிடையில் நின்றார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாத பீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் தேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அன்னையும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலை அன்னையும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்பினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். சேர்ந்து இப்பொழுதும் அவர்கள் தங்கள் பேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரதேகங்களையும் என் சமூகத்திலிருந்து அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். தேவன் தாம் இந்த வாசித்தலை ஆசீர்வதிப்பாராக. பெத்லகேம் பைபிள் பிரஸ்பிரியன் திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தெல்வரி தமிழ் சபையிலிருந்து தெய்வ செய்தியை கொண்டு வந்திருக்கிற பிரசங்கியார் சிவபாலனை சிறப்பாக வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் கத்திருக்கின்ற காணிக்கையும் தசமபாகத்தையும் சொல்லுங்கள். சூஸ்திர பாட்டை பாடு. நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் நாங்கள் வழங்கிய காணிக்கை தசமபாகங்களை ஆண்டவர் அங்கீகரித்து
ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்று பயன்படுத்தப்பட சபை தலைவர்களுக்கு ஆண்டவர் ஞானம் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டோம் நல்ல பிதா. ஆமென். போதிய ஜெபத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். பாவிகளான நம்மளை அனைத்து இயேசுவின் அன்பை நினைத்து நன்றி உள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். சாபத்திலும் கட்டிலும்
தவித்துக் கொண்டிருந்த இந்த பாவிகளை மீட்க பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் எங்கள் வாழ்க்கையிலே பரம்பரை பரம்பரையாய் பிறப்பின் நாள் முதல் இருந்த இருட்டை அகற்ற வந்த ஜீவ ஒளியை உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். பலனற்று இருந்த எங்களை உம்முடைய அன்பின் பலத்தினாலே மீட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, அழக அற்றவர்கள், அசிங்கமானவர்கள், அழுக்கு நிறைந்தவர்களாக எங்கள் மேலே அன்பு காட்டிய பரமபிதாவே இந்த மாபெரும் அன்பை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் உணரவும் நாங்கள் பாவி என்ற உணர்வை எங்கள் தந்து எங்களுடைய மனதையும் பக்கம் திருத்திய பரிசுத்த ஆவியையும் ஸ்தோத்தரிக்கின்றோம். இது ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் திரியேக தேவனுடைய மாபெரும் செயலினாலே இங்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நிற்கின்றோம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே காலெடுத்து வைத்திருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த திமிர்வாத காரணையை குணப்படுத்தின போது ஏற்பட்ட சந்தோஷம், அந்த அசுத்த ஆவியினாலே ஆளுகை செய்து விடுதலைப்பட்டவனுடைய கிடைத்த சந்தோஷம் ஆண்டவரே, குஷ்டரோகிக்கு குணமாகுதல் போல கிடைத்த சந்தோஷம், அப்படி சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் மட்டும் ஆண்டவரே எங்களை குணமாக்கி இருக்கிறீர், நீர் மட்டும் ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர், நீர் மட்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மீண்டும் தீபத்தை நீ ஏற்படுத்தியிருக்கிற சுவாமி. அந்த நன்றி பலிகளோடு ஒன்று நிற்கின்றோம் சுவாமி. அந்த வேந்த கால வரையிலும் தனிப்பட்டவராகவும் குடும்பம் குடும்பமாக நாம் நிற்கும் வழியிலும் நாங்கள் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் எம்மாத்திரம் என்ற கேள்வி மனதிலே எழும்புகிறதான். இத்தனைக்கும் நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பல முறை எங்களுடைய வழிகளினாலே துயரப்படுத்தி இருக்கின்றோம், எங்களுடைய செய்களினாலே உம்மை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை மன்னிக்க, சரியாக மன்னிக்க நாங்கள் கேட்டுக்கொள்ள சுவாமி. பல போலும் ஆண்டவரே, திருச்சபையிலே உம்முடைய துதிகளை பாடவும் ஆண்டவர் உம்முடைய வேதத்தை தியானிக்கவும் உம்முடைய காணிகளை நாங்கள் செலுத்தவும் நீ எங்கள் பாராட்டின கிருபையை நாங்கள் எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். வேற எதை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே? இதோ எங்களையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பி நீரே எங்கள் வாழ்க்கையின் அதிபதி, நீரே எங்களுடைய ஆத்ம நேசர், நீரே எங்களுடைய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாக இருக்கிறீர், நீரே அனுதினம் எங்களை வழி நடத்துகின்ற நல்ல மெய்ப்பராக இருக்கின்றீர், எங்களுடைய தேவைகள்லாம் அறிந்து அளர்ந்து ஆண்டவரை படி அளக்கின்ற பரமபிதாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதனாலே எங்களையும் எங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் பாதத்தில் வைக்கின்றோம், எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் வழி நடத்தும் ஆண்டவரே. இது ஆண்டவரே, இந்த பூலோக வாழ்க்கையிலே எங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற பலனை கொடுப்பேன் என்று வார்த்தை சொல்லுகின்றது ஆண்டவரே. அதை நம்பி ஆண்டவரே
நாங்கள் உம்மை சார்ந்து வாழ, உம்மை நம்பி வாழ, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரணம். ஐயா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீரே மெய்யான திராட்சை செடி ஆண்டவரே. நாங்கள் உம்மிலிருந்து வளர்கின்ற கிளைகள் ஆண்டவரே. எங்களுடைய உயிர் உம்மிடமிருந்து வருகின்றது, எங்களுடைய பலன் உம்மிடமிருந்து வருகின்றது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகள் எல்லாம் உம்மிடம் என்று மட்டுமே வரும் ஆண்டவரே. அந்த ஒரு நம்பிக்கையிலே, அந்த ஒரு விசுவாசத்திலே சிறியோரும் பெரியோரும் ஆண்டவர் ஒவ்வொரும் எங்கள் வாழ்நாட்களை வாழ, எங்களுக்கு அந்த ஞானத்தை, அந்த பயத்தை, அந்த பக்தியை நீ தர நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே இந்த பக்தியான வாழ்க்கையை ஆண்டவரே வாழாத படிக்கு தடை செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரை வெறுத்து தூக்கி போட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனே உம்மை பிரியப்படுத்தாமல் ஆண்டவரே உங்களுடைய தயவு எங்கள் வாழ்க்கையிலே கிடையாது ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய பிரச்சனை எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. எங்களுக்கு இறங்க நாங்கள் சொல்கின்றோம் ஆண்டவரே. பலவீனமான ஒவ்வொருமே இரக்கம் இருக்க நான் சொல்கின்றேன் ஆண்டவரே. தேவனே சரீர ரீதியிலே பலவீனமாக உள்ளவர்களை தொட்டு பலப்படுத்த நான் சொல்கின்றேன் ஆண்டவரே. இன்று நோய் நாளிலே சபைக்கு வர முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து வைக்கின்றேன். மரிய அன்றைக்கு நீ இறங்க நான் ஜபிக்கின்றேன். தொடர்ந்து அவர் சரீரத்தை பலப்படுத்த ஊக்குவிக்க நான் ஜபிக்கின்றேன் ஆண்டவரே. தேவனே இந்த நாளில் உங்களுடைய சிறப்பாக சகோதர ரேமனுடைய நண்பர் மகன் ஏப்ரியல் ஜக்காயக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. புதிதாக பிறந்த குழந்தை மருத்துவமனையில உயிரோடு போராடி கொண்டிருப்பதை நான் கேள்விப்பட்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே இந்த உடலில் இந்த உயிரை கொடுத்த தேவன், இந்த உயிருக்கு அதிபதியாக உள்ள தேவனுக்கு முன்பாக இந்த மகனை உங்கள் பாதத்தில் வைக்கின்றோம் சுவாமி. இரக்கத்தின் தெய்வமே, குணமாக்குதல் உடைய கையிலே இருக்கின்றது ஆண்டவரே. தேவனே நீர் பெரிய அற்புதத்தை செய்து இந்த குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் கரிசீர்த்தீரானால் நடத்தட்டும் ஆண்டவரே. இரக்கம் காட்டும் தாய் தகப்பனுடைய வேதனையை நீர் அறிவீர் என்றால் நீருடைய குமாரனே உங்களை தந்த தேவன் ஆண்டவரே. இறங்க நான் ஜபிக்கின்றேன் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் பல வீத துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனையோடு ஆண்டவரே இருக்கும் ஒவ்வொரு மேலும் இறக்கம் காட்ட உடைய சமாதானம் அவர்களுக்கு கிடைக்க நான் ஜபிக்கின்றேன். ஆறுதலின் தேவன ஆகியவங்களிடம் ஆண்டவரே நாங்கள் ஓடி வரே உங்களுக்கு தர நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே இந்த கண்ணீரை துடைக்கின்ற தேவன், எங்களுடைய துக்கத்திலே நீ ஆறுதல் தருகின்ற தேவன், இம்மானுவேலாகிய தேவனிடம் நாங்கள் வருகின்றோம் ஆண்டவரே. தேவனே எங்களுக்கு இரக்கம் காட்ட நான் ஜபிக்கின்றேன் ஆண்டவரே. தேவனே நாளிலும் அவருடைய நல்லம் சரியில்லாத அணுக்காக ஜபிக்கின்றோம், உண்மையிலும் இரக்கம் காட்ட நான் ஜபிக்கின்றேன் ஆண்டவரே. தேவனே இந்த தொடர்ந்து தோறை சித்ரா அவங்க வாழ்க்கையில இந்த வியாபார காரியத்துல நீ வழி நடந்த நல்ல வழி காட்டுதல் தர நான் ஜபிக்கின்றேன் ஆண்டவரே. தேவனே இந்த நாளிலும் கூட எங்களுடைய தமிழ் திருசபை ஊழியர்கள், இந்தியா மலேசியா ஊழியர்கள நீர் இடைப்பட நாங்கள் ஜபிக்கின்றோம். உங்களுடைய ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்த ஜபிக்கின்றோம். குறிப்பாக இந்த கமாஸ் சபையின் ஆண்டு நிறைவு ஆராதனையிலே நீர் இடைப்பட ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை விளங்க சகோதர தர்மியும் மணியும் எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே மக்கள் கூடி ஜபித்து ஆராதிக்கின்றார்களோ அங்குடைய நாமம் விளங்கப்பட நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்குகின்ற வாழையிலும் ஆண்டவரே நாங்கள் சபையாகவும் தனிப்பட்டவர்களாகவும் கிறிஸ்துவின் அன்பின் சுவிசேஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கதவுகளை கொடுக்க நாங்கள் ஜபிக்கின்றோம். நான் இந்த கிறிஸ்துவின் சந்தோஷத்தை பெற்றது போல மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நாங்கள் பிரயாசப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. குசிப்பும் குடிப்பும் ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு திருப்பி தர நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் பெரியோரும் சிறியோரும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் எங்களோடு பேச நான் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே உடைய அடியான் பிரசங்கியார் சிவபாலனை இன்று நீ அழைத்து வந்தமைக்காக நன்றி. மகனுடைய படிப்புல நீ இவரை கூட இருந்ததற்காக நன்றி. தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும் இன்றும் அவருடைய வாயின் மூலியமா உங்களுடைய வார்த்தை புறப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை கட்டட்டும் ஆண்டவரே. தேவனே அவரை அபிஷேகத்தை பயன்
ரோடியாவும் சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி சந்தேஷம் படித்துக் கொடுத்த சகோதரிக்கு கிருபைக்காக நான் ஜெபிக்கின்றேன். தேவனை போன வெள்ளிக்கிழமையும் ஈஷியன் சென்டர்ல நல்ல மாதிரி இந்த கான்சர்ட் நடந்து முடிந்ததுக்காகவும் உடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். பல தடைகள் இருந்தும் ஆண்டவரே நீர் உடைய சக்தியை பயன்படுத்தி எல்லாவற்றையும் சரிப்படுத்தினதற்காக உடைய ஸ்தோத்தரிக்கின்றோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்றோம் சுவாமி. எங்களோடு பேசு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 51 1-4 வரை. சங்கீதம் 51 1-4 வரை. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், என் நியாயத்தை தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை விடுக்கிறேன். ஆமென். இந்த நேரத்தில் தேவ செய்தியை கொடுக்க பிரசங்கியார் சிவபாரதி அன்போடு அறிக்கிறேன். என் கண்மலையும் கோட்டையும் மரணமாகிய பரிசுத்த ஜீவனுள்ள தேவனே, நர்மையான காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி இவ்வளவு நேரமுமாக உம்மை பாடி உம்முடைய வார்த்தைகளை வாசித்து உம்மை நோக்கி செபித்து எங்களுடைய காணிக்கைகளின் ஊடாக உங்களை ஆராதிச்சிருக்கின்றோம். தேவனே, இந்த வேளையிலும் உம்முடைய சத்தியங்களை சிந்திக்க கடந்து செல்கின்ற பொழுது பரிசுத்தாவியாகிய தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து உங்களுடைய நித்திய காரியங்களை நீரங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நான் நம்புகின்றேன் இந்த சங்கீதம் 51 சங்கீதம் எங்கள் அனைவருக்கும் பழக்கப்பட்ட நாங்கள் அடிக்கடி வாசித்த சங்கீதமாகவே இது காணப்படுகின்றதா இருக்கின்றது. நான் நம்புகின்றேன் சிறிய வயசில் இருந்து நாங்கள் அதிகமாக இது இந்த சங்கீதத்தினை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாகவே இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த சங்கீதத்தை குறித்து சிந்திக்கக்குள்ள இதனுடைய தலையங்கத்தை நாங்கள் சற்று விளங்க வேண்டும். அந்த தலையங்கத்தை நான் வாசிக்கின்றேன். அவதானியங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் 51 சங்கீதத்தின் கீழே அதனுடைய தலையங்கம் கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. நான் வாசிக்கிறேன். பச்சை பாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றதாக. இந்த சங்கீதத்தை நான் பார்க்கும் பொழுது இது தாவீதினால் பாடப்பட்ட சங்கீதம். இது அவனுடைய ஒரு செபமாக இருக்கின்றது. இது ஒரு மனம் திரும்புதலின் சங்கீதமாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த சங்கீதத்தை சிந்திக்க
முன்பாக இதனுடைய பின்னணியை நான் சற்று உங்களுக்கு தெரியப்படுத்தேன். அதாவது இதனுடைய பின்னணியை, இதனுடைய சம்பவத்தை மிகவும் சுருக்கமாக உங்களோடு சிந்திச்சு அதன் பிற்பாடு இந்த சந்தியத்தில் இருந்து நம்முடைய செய்தியை தியானிக்க கடந்து சென்றிருக்கிறேன். இந்த இதனுடைய பின்னணி என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும். இந்த தலையகத்தின் ஊடாக நாங்கள் பார்க்கும் பொழுது என்னவென்றால், தாவீது ஒரு பாவத்தினை செய்தவனாக இருக்கின்றான். என்ன பாவம் என்றால் விபச்சார பாவத்தினை செய்தவனாக இருக்கின்றான். அதாவது அவனுடைய சக ஊழியக்காரன், அவனுக்கு கீழே இருக்கின்ற ஊழியக்காரன் ஒரு யுத்த வீரன் உரியா என்று சொல்லப்படுகின்றது. அவனுடைய மனைவியோடு மிகவும் ஒரு மோசமான இந்த பாவத்தினை தாவீது செய்தவனாக இருக்கின்றான். பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவனையே கொலை பண்ணி, அதாவது உரியாவை கொலை பண்ணி இந்த பெண்ணை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டவனாக இருக்கின்றான். இவை எல்லாவற்றையும் அவன் செய்தவனாக இருக்கின்ற பொழுது நாங்கள் காணக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அவன் யோசிக்கின்றான் இந்த விடயம் எல்லாவற்றையும் செய்து தான் ஒரு திருப்தியாக சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஜீவித்து விடலாம் என்று அவன் வாழுகின்றவனாக இருக்கின்றான். அப்படியான அந்த சைனில அங்கு தேவன் என்ன செய்கின்றவராக இருக்கின்றார் என்றால், நாங்கள் வாசித்த இந்த வசனங்கள் உண்டாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு தேவன் நாத்தான் என்கின்ற தீர்க்க தரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பி அவனுடைய எல்லா பாவத்தை, அவன் செய்த அந்த பாவத்தினை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே இப்படியான இந்த டைமிலே அங்கு தாவீது என்ன செய்கின்றவனாக இருக்கான் என்றால், தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றான். அதாவது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவனுடைய பாவம் எல்லாவற்றையும் திட்ட தெளிவாக வெளிப்படுத்தின பொழுது அவன் அந்த டைமிலே தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகின்றவனாக இருக்கின்றான். இந்த மனம் திரும்புதலின் சங்கீதமாகவே இந்த சங்கீதம் காணப்படுகிறதாக இருக்கின்றது. எனவே இந்த கண்ணோட்டத்தில் நான் இந்த பகுதியை உங்களோடு சிந்திக்கின்ற பொழுது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தலையங்கத்தின்படி என்ன தலையங்கம் என்றால், மெய்யான மனம் திரும்புதல் என்ற தலையங்கத்தின் ஊடாக இந்த பகுதியை நான் உங்களோடு சிந்திக்க கடந்து செல்ல இருக்கின்றேன். இதற்குள்ள பின்வரும் இரண்டு விடயங்களை நாங்கள் சிந்திப்போம். என்னவென்றால், முதலாவது விடயம் என்னவென்றால், பாவத்தை ஏற்றுக்கொள்ளுதல். முதலாவது பாவத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இரண்டாவது விடயம் பாவத்தை அறிக்கையிடுதலாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கையிடுதல், இந்த இரண்டு விடயங்களையும் நான் உங்களோடு சிந்திக்க கடந்து செல்கின்றேன். முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்னவென்றால், பாவத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதாக இருக்கிறது. மெய்யான மனம் திரும்புதல் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது பாவத்தை ஏற்றுக்கொள்ளுதலாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், முதலாவது இதற்குள்ளே இந்த பாவம் என்பது என்னவாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் சற்று விளங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லது இங்கு தாவீது செய்த இந்த பாவம் என்னவாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால், அந்த வசனத்தை பார்க்கின்றால் மூன்றாவது வசனம் சொல்லுகின்ற விடயம் நான் வாசிக்கின்றேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவனுடைய பாவம் என்ன ஒரு சொல் அர்த்தத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது வந்து மீறுதல்கள் என்று சொல்லப்படுகிறதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மீறுதல்கள் என்பது என்னவாக காணப்படுகின்றதாக இருக்கின்றது. மீறுதல்கள் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறுகின்ற செயற்பாடாக இருக்கின்றது. தேவனுடைய சட்டத்தை உடைப்பதாக காணப்படுகின்றதாக இருக்கின்றது. அதாவது தேவனுடைய நியாய பிரமாணத்தை, அதனுடைய சட்டத்தை, அதற்கென்று இருக்கின்ற வரையறையை மீறுகின்ற ஒரு செயற்பாடாகவே இது காணப்படுகின்றதாக இருக்கின்றது.
அப்படி என்றால் இங்கு தாவீது என்ன விதத்தில் தேவனுடைய நியாய பிரமாணத்தை மீறினவனாக இருக்கத்தான் சிந்திக்கல. இந்த திருப்பத்தவையில எங்களுக்கு தெரியும் தேவனுடைய நியாய பிரமாணம் பத்து கட்டளை குறித்து சொல்லுகின்ற வேத பகுதி ஜாத்ராகமம் 20 அந்த ஜாத்ராகமம் 20 14 வசனம் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றது என்றால் 7 கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறதா இருக்கிறார். எனவே நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது தேவனுடைய நியாய பிரமாணத்தை உடைத்து அதனுடைய வரையறை எல்லாவற்றையும் தாண்டி தேவனுக்கு விரோதமாக இந்த விபச்சார பாவத்தை அவன் செய்தவனாய் இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றார். மாத்திரமல்ல இந்த மீறுதல் என்ற விடயத்தை கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மீறுதல்கள் என்று நாங்கள் சிந்திக்கல இதற்குள்ள எத்தனை பாவம் இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனிய ஒரு பாவம் இருக்கின்றது என்பது சொல்லுகின்ற பொழுது 3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லவில்லை என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அங்கு பன்மையாக புளூரல் அதாவது மீறுதல்கள் என்னைக்குள்ள இதில் பல பாவங்கள் காணப்படுகின்றதாக அப்படி என்றால் நாங்கள் முதலாவது அவனுடைய பாவங்களை குறித்து சற்று நாங்கள் விளங்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாவங்களை விளங்கி அதன் பிற்பாடு எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில அவன் மெய்யான மனந்திருப்பதுடையவனாக இந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தான் என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். எனவே நாங்கள் இதில் விளங்க வேண்டிய முதலாவது அவனுடைய பாவத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது பாவம் என்னவென்றால் அவன் கடமை தவறினவனாக இருக்கின்றான். அதனோட இந்த விடயத்தினை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் இந்த 51 சங்கீதத்தை சிந்திக்க வேண்டும் என்றால் 2 Samuel 11:12 நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதியில தான் இதனுடைய முழுமையான விவரம் கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அந்த இடத்துல தான் தாவீது பாவம் செய்தவனாகவும் 11 பாவம் செய்தவனாகவும் 12 அவனுடைய பாவம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அவன் ஒரு உண்மையான மனந்திருப்புதலுக்குள்ள வந்தவனாகவும் காணப்படுகின்றவனாய் இருக்கின்றான். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவனுடைய பாவத்தை குறித்து சிந்திக்கிற முதலாவது பாவம் என்னவென்றால் அவன் கடமை தவறினவனாக இருக்கின்றான். அதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். நீங்க பாருங்க 2 Samuel 11:11 முதலாவது வசனத்தில் சொல்லப்படுகிற விடயம் வாசிக்கிறேன் கவனியங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது ஜோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முச்சிகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறேன் இங்க ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற போகின்றதா இருக்கின்றது. அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் இடையிலான யுத்தமாக காணப்படுகிறதா இருக்கின்றது. எனவே இந்த யுத்தத்தில் மிகவும் முக்கியமான நபர்களாக செல்ல வேண்டிய நபர் யார் என்றால் ராஜா தாவீது ராஜா செல்ல வேண்டியவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த யுத்தம் ராஜாக்களுக்குரிய யுத்தம் ராஜாக்களும் சென்று அங்கு செய்ய வேண்டிய யுத்தம் அங்கு சொல்லப்படுகிறது. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இங்கு தாவீது ராஜாவா இருக்கிறீர்கள் அவன் அந்த யுத்தத்துக்கு செல்லாதவனாக தன்னுடைய அரண்மனையில அந்த எருசலேமில அவன் தங்கிவிடுகின்றவனாக இருக்கின்றதை வேதம் சொல்லுகின்றதாக பார்க்கின்ற வேளையில இன்னொரு விடயம் என்றால் அவன் கடமை தவறினவனாய் இருக்கிறான். அதாவது அவன் செல்ல வேண்டிய யுத்தம் அந்த யுத்த களத்தில முதலும் முக்கியமான ஆளாக நின்று யுத்தத்தில் ஈடுபட வேண்டிய நபர் இந்த தாவீதாக இருக்கின்றான். எனவே இவன் அங்கு செல்லாமல் தன்னுடைய தனது கீழே இருக்கின்ற எல்லாரையும் அனுப்பிவிட்டு எருசலேமில் தங்கி நிற்கின்றவனாய் இருக்கின்றதை வேதம் எங்களுக்கு காட்டுகின்றதாக இருக்கின்றான். இதன் ஊடாக பார்க்கல அவன் கடமை தவறினவனாயிருக்கின்றான். இந்த கடமை தவறின இந்த விடயம் அடுத்த கட்டமாக இன்னொரு விடயத்தினை அவனுடைய வாழ்க்கையில செய்தது என்று பார்க்கின்ற பொழுது அது சோம்பேறித்தனத்துக்கு வழிநடத்தின ஒன்றாக இருக்கின்றது. அதே அதிகாரம் 11:2 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது
தாவீது சாயங்காலத்தில் தன் படுக்கையில் இருந்து எழுந்து என்று சொல்லப்படுவதாக இருந்தார். சாயங்காலம் என்று தெரியும், மாலை நேரம். மாலை நேரத்தில் தாவீது என்ன செய்கிறார் என்றால் படுக்கையில் இருந்து எழுந்து என்று சொல்லப்படுகிறது. அதாவது தூங்குகின்றவனாக இருக்கின்றான். உண்மையில தாவீது செய்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்று நான் பார்க்கவில்லை. யுத்த களத்தில் அவனுடைய வீரர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது இவன் இந்த இடத்துல இருந்து உண்மையாக தேவனை நோக்கி ஜெபித்திருக்கின்றவனாக இருக்க வேண்டும். என்னுடைய வீரர்கள் தேவனே, என்னுடைய தேசத்தை காப்பதற்காக, உங்களுடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக யுத்த களத்தில் நிற்கின்றார்கள். தேவனே, நீர் நம்முடைய வீரர்களுக்கு வேண்டிய நல்ல உதவியை, ஞானத்தை கொடுத்து அவர்கள் சரியான விதத்தில் எல்லாவற்றையும் செயற்படுத்த உதவும் என்ற விதத்தில் அவன் ஜெபித்திருக்கவர். ஆனால் தாவீது இங்கு என்ன செய்கிறவனாய் இருக்கான் என்றால் தூங்குகின்றவனாய் இருக்கின்றதை வேதம் சொல்லுகின்றதாக இருக்கின்றது. பார்க்கின்ற பொழுது கடமை தவறை கிண்ட அது சோம்பறித்தனத்திற்கு வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. நிஜம் எங்களுடைய வாழ்க்கையில் இது நிஜம் என்பவர்கள் தேவன் எங்களுக்கென்று ஒவ்வொரு விதமான கடமைகள் பொறுப்புகளை கொடுத்தவராக இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்புகள் கடமைகளை நாங்கள் தவற விடுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக நாங்கள் சோம்பறித்தனம் உடையவர்களாகவே மாறுகின்றவர்களாக இருக்கும். மாத்திரமில்லை, நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய சோம்பறித்தனம் அடுத்த கட்டமாக என்ன செய்கின்ற என்றால் அவனை பொறுப்பற்றவனாக மாற்றுகின்றதாக இருக்கும். நீங்கள் அதே 11 அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது கண்டுகொள்ள முடியும். தூக்கத்தில் இருந்து எழும்புகின்றான். எழும்பி என்ன செய்கின்றவனாக இருக்கான் என்றால் அரண்மனை உட்பருகையின் மேல் பல்கனியில அவன் சுற்றுலாற்றுகின்றவனாக இருக்கின்றான். நடந்து திரிகின்றவனாக இருக்கின்றான். அவ்வாறு நடந்து திரிகின்ற வேளையில அங்கே ஒரு பெண்ணை பார்க்கின்றவனாக இருக்கின்றான். அந்த பெண் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை பார்க்கின்றவனாக இருக்கின்றான். அந்த பெண்ணின் அழகை இச்சிக்கின்றவனாக இருக்கின்றான். அந்த பெண்ணை குறித்த விடயங்களை விசாரிக்கின்றவனாக இருக்கின்றான். பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணை தன்னுடைய அரண்மனை அழைக்கின்றவனாக இருக்கின்றான். இதெல்லாம் என்ன என்று நான் பார்க்கின்ற பொழுது அவனுடைய சோம்பேறித்தனம் அவனை பொறுப்பற்றவனாக மாற்றி வைக்கின்றதா இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். மாத்திரமல்ல, இந்த பொறுப்பற்ற செயற்பாடு அடுத்த கட்டமாக அவனை என்ன செய்ய வைத்தது என்று நாங்கள் பார்க்கல. அவனை அந்த மோசமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம், அந்த விபச்சார பாவத்துக்கு வழி நடத்துகின்றதாய் இருக்கின்றதை வேதம் சொல்லுகின்றதாய் இருக்கின்றன. 11 வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது 13 வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கல தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இப்ப நம்ம பார்க்கல அவன் விபச்சார பாவத்தை செய்தவனாய் இருக்கின்றான். இதன் பிற்பாடு பார்க்கின்ற பொழுது இந்த பாவத்தை செய்துவிட்டு அவன் ஒரு சாதாரண மனுஷனாக, பாவம் செய்யாத மனுஷனாக இந்த உலகத்துல மறைஞ்சு வாழலாம் என்று அவன் ஜீவித்தவனாக இருக்கின்றான். ஆனா நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய பாவம் நாட்கள் கடந்து மாசங்கள் கடக்கின்ற பொழுது அந்த பாவம் வெளிச்சமாக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. அந்த டைம்ல என்ன செய்யணும்னா இருக்கான் அந்த பாவத்தை மூடுவதற்குரிய எல்லா விதமான முயற்சியையும் எடுக்கின்றவனாய் இருக்கின்றான். 2 11 அதிகாரத்தில் பார்க்கணும், தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அவன் என்ன செய்கிறான், சுத்த களத்தில் இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய புருஷனை வீட்டுக்கு அழைக்கின்றான். அழைத்து அவர்களை உண்டாயிருக்க இருப்பதற்குரிய விடயங்களை மேற்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றான். இவற்றின் உண்டாக தன்னுடைய பாவத்தை மூட வேண்டும் என்பதற்காக, தன்னை நல்லவனாக காட்ட வேண்டும் என்பதற்காக, தான் தவறு விடாதவன் போல இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களை செய்கின்றவனாக இருக்கின்றான். ஆனால் நம்ம பார்க்கின்ற பொழுது இது எல்லாவற்றிலும் அவன் தோர்த்து போனவனாக இருக்கின்றான். அந்த பாவத்தை மூட முடியாதவனாய் போகின்றான். இவ்வாறு இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக என்ன செய்தவன் என்று நான் பார்க்கல. இந்த விபச்சார பாவம் மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டின ஒன்றாய் இருக்கின்றதை வேதம் சொல்லுகின்றதாக இருக்கின்றது. தெரியும், யுத்த களத்தில் அவனுடைய சேவகன் ஜோவாப் இருக்கின்றான். அந்த ஜோவாவுக்கு இந்த உரியாவூடாக கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றான். மும்மரமாக நடைபெறுகின்ற யுத்தத்தில் நீ இந்த உரியாவை முன்னுக்கு விட்டு, நீங்கள் எல்லாரும் எல்லா வீரர்களும் பின்னுக்கு வருகின்றவர்களா இருக்க வேண்டும். அந்த டைமில் இந்த உரியா கொலை பண்ணப்படுகின்றவனாயிருக்க வேண்டும்.
எதிரிகளை உண்டாக கொலை பண்ணப்படுகிறவனாக இருக்க வேண்டும். எனவே நம்ம பார்க்கின்ற போல மற்ற மனுஷர்களையும் இங்கு தாவீது என்ன செய்கிறான், தன்னுடைய பாவத்தின் நிமித்தம், இந்த விபச்சார பாவத்தின் நிமித்தம் அவர்களையும் பாவம் செய்ய தூண்டுகின்றவனாய் இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றவர்களாய் இருக்கின்றோம். மாத்திரமல்ல, இறுதியில் நாம் பார்க்கின்ற போல அவனுடைய விபச்சார பாவம் கொலைக்கு வழி நடத்துகின்றதாய் இருக்கின்றது. அதாவது அவளுடைய புருஷனை கொலை பண்ணுகின்றவனாய் இருக்கின்றான். மாத்திரமல்ல, அந்த புருஷனோடு இஷ்டவேதர்கள் இருக்கின்ற வீரர்களில் இன்னும் பலரும் அங்கு கொலை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்லுகின்றதாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, இதற்கு பிற்பாடு நம்ம கேட்கின்ற இன்னொரு விடயம் என்றால், இவ்வளவு பாவத்தையும் செய்து இறுதியில அவன் என்ன செய்யால், அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக் கொள்ளுகின்றவனாய் ஒரு விதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது, இந்த உரியாவுடைய மனைவி பட்சபாலுக்கு இவன் வாழ்க்கை கொடுக்கிறது போல படம் காட்டுகின்றவனாய் இருக்கின்றான். ஆனால் எவையுமே இல்லை. என்ன செய்கிறான், இவ்வளவு பாவங்களை செய்து இவ்வளவு பாவங்கள் எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காக இறுதியில அங்கு அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுக்கின்றதை நாங்கள் காணுகின்றவர்களாக. இத்தனை பாவ விடயங்களும் அங்கு காணப்படுகின்றதாக இருக்கின்றது. அதாவது இந்த 51 சங்கீதம் தாவீதுடைய மனம் திரும்புதலின் சங்கீதம், ரட்சிப்பின் சங்கீதம், மீட்பின் சங்கீதம், பாவத்தில இருந்து விடுதலையாக்கப்பட்ட சங்கீதமாக இருக்கின்ற பொழுது, இந்த இடத்துல என் மீறுதல்கள் என்று தாவீது சொல்லுகின்ற பொழுது, இந்த மீறுதலுக்குள்ள நான் சொன்ன இத்தனை விடயங்களும் அங்கு காணப்படுகின்றதாக இருக்கின்றது. எனவே எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறவனாய் இருக்கான், தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகின்றவனாய் இருக்கான். எப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி, அதாவது 2 சாமுவேல் 12 அதிகாரத்துல நாத்தான் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை வெளிப்படையாக அவனுக்கு தெளிவுபடுத்தி, நீ இன்ன இன்னபடி பாவம் செய்தவனாய் இருக்கின்றாய், ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் இப்படியான பாவத்தை செய்து அவருக்கு விரோதமானவனாய் நீ ஜீவிக்கிறவனாய் இருக்கின்றாய் என்ற ஒரு வெளிப்படையை காண்பித்த பொழுது அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவனாய் இருக்கின்றதை வேதம் காண்பிக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் யாரும் ஆக்கள், நாங்கள் கிறிஸ்து இயேசுவினால ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருந்தால், நாங்கள் தொடர்ச்சியாக பாவத்தோடு உலகத்தோடு சாத்தானோடு போராட வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம், பல வேளைகளில் பாவத்துக்குள்ள விழுந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்றதாகவே இருக்கின்றது. இப்படியான இந்த நிலையில எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்றால், தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாகவே இருக்க வேண்டும். நாங்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் பயன்படுத்துகின்ற ஆயுதம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கின்றது. இந்த பிரசங்க மேடையில இருந்து தேவனுடைய ஊழியக்காரர்களின் ஊடாக பிரசங்கிக்கப்படுகின்ற அவருடைய சத்திய வசனமாகவே இருக்கின்றது. இந்த சத்திய வசனங்களினூடாக தேவன் எங்களுடைய பாவங்களை வெளிப்படையாக குத்தி உணர்த்துகின்றவராகவே இருப்பார். அப்படியான அந்த டைமில நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை இந்த தாவீதுடைய வாழ்க்கையை போன்றதாக இருக்க வேண்டும். தாவீது என்ன செய்தவனாக இருக்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவத்தை முதலாவது ஏற்றுக்கொண்டவனாயிருக்கிறான். எப்படி தாவீது பாவத்தை ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான் என்பதனை நாங்கள் விளங்க வேண்டியவர்களாய் கேட்டவர். அதுல முதலாவது ஒரு விடயம் என்னவென்றால், தாவீது எப்படி பாவத்தை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தான் நான் பார்க்கவில்லை, அவன் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் ஏற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான்.
இதற்கு முன்பாக அந்த பாவத்தை மூடுவதற்கு மறைப்பதற்கு அநேக விடயங்களை செய்து அவன் மூடி வச்சவனா இருக்கிறான். ஆனால் எப்ப தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவனுடைய பாவத்தை சொன்னாரோ அந்த சைனில அவன் என்ன செய்தவனா இருக்கிறான் என்றால், அவன் என்ன செய்தவனா இருக்கிறான் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கிறான். நம்ம பார்த்தீங்களா, எங்களுக்கு தெரியும் தாவீது வந்து ஒரு சாதாரணமான எங்களை போன்ற மனுஷன் அல்ல, அவன் ஒரு ராஜா. அவன் ராஜாவா இருக்கிறது அவன்கிட்ட சகல அதிகாரமும் இருக்கின்ற சகல வல்லமையும் இருக்கின்ற. இந்த செய்த இந்த பாவத்தை இதுவரைக்கும் இவ்வளவு பிளான் பண்ணி இப்படியாக மூடி மறைச்சவன் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை அந்த சாங்கிலேயே அவன் கொலை பண்ணினால் அந்த பாவத்திற்கு பேசப்படவே மாட்டான். பார்க்கின்ற பொழுது அவனுக்கு பலம் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, அவனை கொலை பண்ணுவதற்கு பூரணமான அதிகாரம் இருக்கின்றது, செய்திருக்கிறான். ஆனா நம்ம பார்க்கவில்லை, அவன் அதை செய்யவே இல்லை. அவன் என்ன செய்தவனா இருக்கான்? நாத்தான் தீர்க்கதரிசி உண்டாக தேவன் பேசின பொழுது தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கிறான். நான் உண்மையாக பாவம் செய்தவனாக இருக்கின்றேன், இந்த பாவத்தை நான் இப்படி இப்படி மூடி மறைச்சு பலவிதமான முயற்சிகளை இதுவரைக்கும் செய்தவனா இருக்கின்றேன், இனி நான் என்னுடைய வாழ்க்கையில தேவன் இப்படி என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தின பிற்பாடு நான் கடைசி வரைக்கும் இதை மூடுகின்றவனா இருக்க மாட்டேன் என்ற விதத்தில் அவன் என்ன செய்தவனா இருக்க வேண்டால் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறான். சபையாரே, இன்றைக்கு நாங்கள் அவனுடைய பிள்ளைகளா இருக்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தைகளின் ஊடாக எங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுகின்ற பொழுது இன்றைக்கு நாங்கள் என்ன விதத்தில் எங்களுடைய பாவத்தை எங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கோம், எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்றவர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகின்றவர்களாக இருப்போமையான நிச்சயமாக தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து தூரம் போகின்றவர்களாகவே இருப்போம். இங்கு தாவீது நாங்கள் பார்க்கின்ற பொழுது தாவீது தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றான், அதாவது மறைக்காமல் ஏற்றுக்கொள்ளவனா இருக்கிறான். மட்டுமல்ல, அடுத்த ஒரு விடயம் என்னவென்றால் அந்த பாவத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகின்றவனா இருக்கிறான். அதாவது எப்ப தேவன் தன்னுடைய வசனத்தின் ஊடாக நீ செய்தது பாவம் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த அந்த கணமே அவன் என்ன செய்கிறான் என்றால் பாவத்தை ஏற்றுக்கொள்ளவனா இருக்கிறான். அதற்கு பிற்பாடு அவன் மறைக்கவில்லை, அதற்கு பிற்பாடு மனுஷீக தந்திரோபாயங்களை அவன் பயன்படுத்தி அந்த பாவத்தை மூட முயற்சி செய்யவே இல்லை. அவன் என்ன செய்கிறான் அந்த டைமிலேயே அவன் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறவனாயிருக்கான். தாவீது பாவத்தை ஏற்றுக்கொள்கிறவடையும் எந்த விதத்திலும் ஆகானை போன்றதாக என்று தெரியும். ஆகான் பாவம் செய்தவனாயிருக்கின்றான். தேவனுக்கு விரோதமாக அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள செல்லுகின்ற பொழுது முதலாவது யுத்தம் எரிகோவோடு யுத்தம். எனவே தேவன் சொன்ன விடயம் என்னவென்றால் இந்த எரிகோவுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடாது தேவன் சொன்னவராக இருக்கின்றார். அதெல்லாம் எனக்குரியது. ஆனால் ஆகான் என்ன செய்தவனா இருக்கான்றால் அதுக்குள்ள இருக்கிற சில பெருமதி வாய்ந்த பொருட்களை தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகின்றவனாக இருக்கின்றார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அடுத்த யுத்தத்தில அதாவது ஆயி பட்டணத்தோடு நடக்கின்ற யுத்தத்தில அவர்கள் தோற்று போனவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் ஆகானுடைய பாவம். தேவன் வெளிப்படுத்தி விட்டார் இஸ்ரவேலுக்குள் ஒருவன் ஒரு மனுஷன் பாவம் செய்தவனாய் இருக்கின்றான், அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னவராய் இருக்கின்றான். சொன்ன பொழுது முதலாவது நான் பார்க்கிறோம் கோத்திரம் கோத்திரமாக தேவன் கூப்பிடுகின்ற ஜூதாவுடைய கோத்திரம் குறிக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. பிற வம்சம் வம்சமாக கூப்பிடப்படுகின்றது. அதன் பிற்பாடு நான் பார்க்கின்ற பொழுது குடும்பம் குடும்பமாக கூப்பிடப்படுகின்றது. குடும்பத்திலிருந்து தனித்தனி நபராக கூப்பிடப்படுகின்றது. அப்படியான அந்த டைம்ல தான் ஆகான் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன். இப்படியான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இந்த இடத்துல இல்லை தாவீது. அதாவது தேவன் அவனுடைய வசனத்தின் ஊடாக சொல்ல அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்த அந்த பாவத்தை மூடி 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 அவன் ஒரு கட்டத்தில் இறுதியில் எதுக்கு மேல மூட முடியாது என்று அவன் பாவத்தை ஏற்றுக்கொண்டவன் அல்ல தாவீது. முதலாவது டைமிலேயே தேவன் அவனுடைய பாவத்தை அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே அதை ஏற்றுக்கொள்கின்றவனா என்பதை நான் காணுகின்றேன். மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடியும் தாவீது என்ன விதத்தில் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் தேவரே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து என்று சொல்லப்படுகிறேன்.
அதாவது தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தவனாக இருக்கின்றேன். நான் கடந்த நாட்கள்ல நான் செய்த இந்த பாவத்தை மனுஷர்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி பல அதிகமான விதத்தில் நான் திட்டம் தீட்டி எல்லாவற்றையும் மூடி மறைச்சவனாக இருக்கின்றேன். ஆனால் என் ஜீவன் உள்ள தேவனுக்கு அவையெல்லாம் வெளியரங்கமாய் காணப்படுவதாக இருக்கின்றன. எனவே இந்த தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தவனாக இருக்கின்றேன் என்ற விதத்தில் அவன் இந்த இடத்துல தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கின்றதை காணப்படுகிறான். அன்பான சபையாரே, நான் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களை ஆராய்ச்சி பார்க்க வேண்டியபடியும் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவ வடியங்களில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் தன்னுடைய வசனத்தின் உண்டாக உங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது என்ன விதத்தில் நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம்? நாங்கள் பாவத்தை மறைக்காமல் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? நாங்கள் எங்களுடைய பாவத்தை உடனடியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோமா? நாங்கள் எங்களை ஆராய்ச்சி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பாவ விடயத்திற்கு நாங்கள் காலங்கள் நாட்கள் நேரங்கள் கொடுத்து நாளைக்கு மனந்திருப்புகின்றேன், எனக்கு காலம் இருக்கின்றது, பிற்பாடு நான் தேவனிடம் வருகின்றேன் என்று நாங்கள் சொல்லி தொடர்ச்சியாக பாவத்தில ஜீவிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் இந்த நாட்கள்ல கிருபையின் காலங்களாக எங்களோடு இடைப்படுகின்றவராக இருக்கின்றார். இந்த கிருபையின் காலங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயன்படுத்தி மனம் திரும்பி எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு தேவனோடு முப்புறமாக நடக்கலாம் இருக்கப்பட்டு. இரண்டாவது விடயம் என்னவென்றால், இரண்டாவது விடயம் நான் பார்த்துக்க பொழுது முதலாவது விடயம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயமாக இருக்கின்றது, மெய்யான மனம் திரும்புதல். இரண்டாவது விடயம் பாவத்தை அறிக்கையிடுகின்றதாக இருக்கின்றது. உண்மையான மனந்திருப்புதல் என்பது பாவத்தை அறிக்கை பண்ணுகின்ற விடயமாக இருக்கின்றது. இந்த பாவத்தை அறிக்கை பண்ணுகின்ற விடயம் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது என்னவென்றால், இந்த விடயம் தானாக முன்வந்து செயற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னொருவர் பலாத்காரப்படுத்தி இன்னொருவருடைய கட்டாயத்தில் இந்த பாவ அறிக்கை நடைபெறுகின்றது என்பது அல்ல. நாங்கள் பார்த்துட்ட பொழுது இங்கு தாவீதுடைய வாழ்க்கையில தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில நாத்தான் தீர்க்கதரிசி அவன் செய்த பாவத்தை அப்படியே அவனுக்கு வெளிப்படுத்தினவராக இருக்கின்றான். நாத்தான் தீர்க்கதரிசி எந்த விதத்திலும் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. நான் பார்க்கல அவனுடைய பாவத்தை அவனுக்கு திட்ட தெளிவாக சொன்னவராக இருக்கின்றான். ஆனால் அதன் பிற்பாடு பார்க்கல தாவீது என்ன செய்வராக இருக்கிறார், அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தில இருந்து மனம் திரும்பி அந்த பாவத்தை ரசிகாண்டால் தேவனிடம் அறிக்கை பண்ணுகின்றவனாய் இருக்கின்றதை வேதம் சொல்கிறது. வாசிச்ச எல்லா வசந்த நான்கு வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. எனவே இந்த பாவ அறிக்கை என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஒரு நீர் ஊற்றில இருந்து எப்படி நீர் ஓட்டோமேட்டிக்காக அது நீர் ஊற்றாகி வருகின்றதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் எங்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்தி அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஓட்டோமேட்டிக்காக எங்களுடைய வாழ்க்கையில பாவ அறிக்கை என்பது வரப்படுகின்றதா இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில அந்த விடயம் வந்ததா இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றவர்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல அடுத்த ஒரு விடயத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும். இந்த பாவ அறிக்கையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது பாவத்தை சொல்லி அறிக்கை பண்ணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கல முதல் நான்கு வசனங்களிலும் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாம் வசனத்திலிருந்து நாலாம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கல. இங்கு தாவீது என்ன செய்கிறார்கள், தன்னுடைய பாவத்தை வெளிப்படையாக சொல்லுகின்றதாக இருக்கிறார். அதில் சொல்லப்படுற விடயம் என்னவென்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாம் வசனத்தில் சொல்லப்படுது என் முன்னுறுதல்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என் அக்கிரமம் என்று சொல்லப்படுகிறதாக இருக்கின்றது. அதே இரண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என் பாவம் என்று சொல்லப்படுகிறதாக இருக்கின்றது. எனவே பாக்கியங்கள தாவீது தன்னுடைய பாவங்களை அப்படியே அவர் பேர் சொல்லி அழைக்கி பண்ணுகின்றவனாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றவர்களாக இருக்கிறோம். அவன் எந்த விதத்திலும் ஒரு பொம்மனாக விபச்சார பாவம் செய்து விட்டேன்றவனே என்னை மன்னிச்சு கொள்ளும் என்ற ஒரு பொதுவான விதத்தில் அவன் எண்ணவில்லை. அவன் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லுகிறவனாக இருக்கின்றதை
எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மையான மனம் திரும்புதல் உடையவர்களா இருக்கின்றோமா என்பதை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு காவாறிக்கை எங்களிடம் காணப்படுகிறார். உதாரணத்துடன் பார்க்கின்ற பொழுது ஒரு வைத்தியரிடம் ஒரு காயப்பட்ட ஒரு ஆள் செல்லுகின்ற பொழுது அந்த வைத்தியர் காயப்பட்டவருக்குரிய காயத்தை கட்ட வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த காயப்பட்ட நபர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற சகல காயங்களையும் அவரிடம் சொல்ல வேண்டியவராக இருக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் மருந்தை சரியான இடத்தில் காயங்களுக்குரிய மருந்தை கட்டுகின்றவராக இருப்பார். எனவே அவர் அரைகுறியாக சொல்லுகின்ற பொழுது அரைகுறியாகவே அங்கு கட்டப்படுகின்றதாக இருக்கும். எனவே நாங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் தேவனிடம் நாங்கள் மனம் திரும்பி போய் எங்களுடைய பாவங்களை அழைக்கப்படுகின்றவர்களா இருக்கீர்கள், எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்களை நாங்கள் செய்தவர்களா இருக்கின்றோம் என்பது அது எங்களுக்கு தான் தெரியும். அவை எல்லாவற்றையும் நாங்கள் தேவனிடம் அறிக்கை பண்ணுகின்றவர்களா இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிலதை மறைச்சு வச்சு நாங்கள் அறிக்கைப்படுகின்றவர்களா இருக்க முடியாது. எல்லாவற்றையும் தேவனிடம் அறிக்கை பண்ண வேண்டும். இங்கு தாவீது அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை இந்த இடத்துல செய்கின்றவனாயிருக்கின்றதை நாங்கள் காணுகின்றவர்களாய் மாத்திரமல்ல அடுத்த ஒரு விடியம் என்னவாக இருக்கின்றது என்றால் இந்த பாவத்தை அறிக்கை பண்ணுகின்ற விடியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் பாவத்தின் அசுத்தத்தில் இருந்து விடுதலையாகும்படி கேட்கப்படுகின்ற ஒரு விடியமாக இருக்கின்றது. பாவத்தின் அசுத்தத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்று கேட்கப்படுகின்ற விடியம் இரண்டாவது வசனத்தை பாருங்க. சொல்லப்படுகிறது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாவது வசனத்தை நாங்கள் ஆங்கில விதத்தில் நாங்கள் பார்க்கின்ற சொல்லப்படுவது வாஷ் மீ த்ரூலி ஃப்ரம் மை இனிக்விட்டி என்று சொல்லப்படுகிறதா இருக்கின்றது. இந்த வாஷ் என்பதனுடைய எப்ரிய பாஷை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் கபாஷ் என்று சொல்லப்படுகிறதாக இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த கபாஷ் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பழைய காலத்தில் எங்களுக்கு தெரியும் உடுப்பு துவைக்கின்றபடியும் எங்களுடைய அழுக்கு உடுப்பு துவைக்கின்றபடியும் வண்ணான் என்ன செய்வார் என்றால் உங்களுடைய எல்லா அழுக்கு உடுப்பையும் எடுத்து பொதுவான இடத்துல வச்சு துவைக்கின்றவராக இருந்தார். அவர் துவைக்கின்ற பொழுது ஒரு கல் ஒன்று இருக்கும், அந்த கல்லில அந்த உடுப்பை தண்ணிக்குள்ள ஊற போட்டு அதுக்கு சோப்பு எல்லாம் போட்டு அந்த கல்லில அடிச்சு எல்லா விதமான விடயங்களை செய்து அந்த உடுப்பில இருக்கிற ஊத்திகள் எல்லாம் எடுக்கப்படுகிறதா இருக்கும். அதிகமான விதத்தில் அந்த கல்லில் அந்த உடுப்பை திருப்பி 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 அடிக்கப்படுகின்றதா இருக்கும். அந்த அப்படியான அந்த டைம்ல தான் அதில் இருக்கிற சகல ஊத்தைகளும் வெளியில போகின்றதா இருக்கும். இந்த காலத்துல அது அவைய வழி இல்லை, இந்த காலத்தில் எல்லாருடைய இல்லத்திலும் வாஷிங் மிஷின் காணப்படுகிறதா இருக்கின்றது. எனவே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு தாவீது சொல்லுகின்ற இந்த வாஷ் அதாவது இந்த காபாஷ் என்கின்றனுடைய அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தமாக இருக்கும். அதாவது தான் பூரணமாக சுத்தப்படுத்தப்படுகின்றவனாக இருக்க வேண்டும். தான் எந்த விதத்திலும் அரைகுறையாக இந்த பாவத்தில் இருந்து சுத்தப்படுகின்றவனாய் இருக்க கூடாதுகிறவனே நாம் முழுமையான ஒரு சுத்தமாக்கப்படுகின்றவனாய் இருக்க வேண்டும். இந்த விதத்தில் காரியத்தை கேட்கின்றவனாக இருக்கின்றான். மாத்திரமல்ல அதனுடைய இரண்டாவது பகுதியில் காரியம் சொல்லப்படும் இரண்டாம் வசனம் அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறபடியும் என் பாவமல என்னை சுத்திகரியும் என்று சொல்லப்படுகிறதாக இதை நான் பார்க்கிற பொழுது ஆங்கில விதத்துல கிளென்ஸ் மீ ஃப்ரம் மை சின் என்று சொல்லப்படுகிறதாக இருக்கின்றது. இதை இந்த கிளென்ஸ் என்பதனுடைய எப்ரிய பாசை நான் பார்க்கின்ற பொழுது ரஹேயர் என்று சொல்லப்படுகிறதாக இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கின்றால் இது வந்து மூன்று விதமான சுத்தங்களை சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதாவது முதலாவது சுத்தம் சரீர பிரகாரமான சுத்தம். அதாவது இப்படிப்பட்ட இந்த பாவத்தை நான் செய்து நான் சரீர பிரகாரமான அடுப்புடையவனாக காணப்படுகின்றவனாக இருக்கின்றேன். வெளி மனுஷர்கள் என்னை பார்க்கின்ற பொழுது நான் ஒரு நீதிமானாக நான் ஒரு செழிப்புடையவனாக ஒரு சமாதானம் உடையவனாக நான் காணப்படுகின்றவனாக இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய உள்ளான இருதயம் தேவனே அது இருந்து போய் இருக்கின்றது. என்னுடைய உள்ளான இருதயத்துல வெளிச்சம் என்பதே இல்லை தேவனே. நான் தொடர்ச்சியாக இந்த பாவத்தின் இருளிலே ஜீவித்தவனாக இருந்து கொண்டே இருக்கின்றேன்.
நிம்மதி இல்லை, அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான விபச்சார பாவம் அந்த பெண்ணினுடைய புருஷனை நான் கொலை பண்ணினேன். மாத்திரமல்ல, இது சம்பந்தப்பட்ட அநேக பாவங்களை செய்து நான் நிம்மதியை இழந்து என்னுடைய வாழ்க்கையை சீர்குலைந்ததாய் இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில முதலாவது நான் சரீர பிரகாரமாக சுத்தமாக்கப்படப்படுகிறவனே, நீர் எனக்கு உதவுகின்றவனாக இருக்க வேண்டும் என்ற தாவிது தவனிடம் கேட்கின்றவனாக இருக்கின்றான். மாத்திரமல்ல, சடங்கு சம்பந்தமான சுத்தம், அந்த நாட்கள்ல பாவம் செய்தவன் மீட்கப்பட சுத்திகரிக்கப்பட என்ன சடங்கு செய்யப்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயம் அந்த விடயங்களை செய்து நான் சுத்தமாக்கப்பட வேண்டுகிறவனே. மாத்திரமல்ல, ஒழுக்க நெறியான சுத்தம், உம்முடைய கட்டளைக்கு விரோதமாக நான் பாவம் செய்து இப்படிப்பட்ட பொல்லாதாரை நடப்பித்து உமக்கு விரோதமானவனாய் நான் ஜீவித்தவனாய் இருக்கின்றேன், நான் சரிப்படுத்தப்பட வேண்டும் கிறவனே. உம்முடைய வார்த்தையின்படி இனி நான் உம்முடைய வார்த்தையை மீறாதபடி உம்முடைய சத்தியம் என்னொரு விடயத்தை சொல்லுகின்றதோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து உம்மோடு சேர்ந்து ஜீவிக்கின்றவனாய் இருக்க வேண்டும் என்ற விதத்தில இங்கு தாவீது என்ன செய்கிறவனாய் இருந்தால் தன்னுடைய பாவத்தை அறிக்கப்படுகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு சுத்தத்தை இதில் பெற்றுக் கொள்கிறவனாய் மாத்திரமல்ல, இறுதியான விடயம் நான் பார்க்கின்ற பொழுது பாவத்தை அறிக்கப்படுகின்ற விடயத்தில் தாவீது என்ன செய்கிறவனாய் இருக்கான் என்றால், தேவனுக்கு மகிமையை கொடுத்து தேவனை உயர்த்தி அவன் பாவத்தை அறிக்கப்படுகிறான். ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. பார்க்கின்ற பொழுது தேவனை நான் பார்க்கின்றபடியும் தேவன் வந்து அநீதியான தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கின்றார். அநீதி செய்கின்ற பாவம் செய்கின்ற மனுஷனை அவர் கண்டும் காணாதவராக விடுகின்ற தேவன் அல்ல. எனவே இப்படிப்பட்ட இந்த தேவனுக்கு விரோதமாக நான் ஒரு அந்நீதிமானாக கேவலமான இந்த பாவத்தை செய்து பொல்லாப்பான மனுஷனாக நான் ஜீவித்தவனாய் இருக்கின்றேன். எனவே தேவனே, உமக்கு பிரியமானவனாய் நான் ஒரு பரிசுத்தமானவனாய் மாற்றப்பட வேண்டும் என்ற விதத்தில் அவனுடைய அறிக்கையிடுதல் காணப்படுகின்றார். எனவே அம்மாவே, இந்த நீங்கள் இந்த 51 சங்கீதம் 4 விடயங்கள் 4 அதி வசனங்களை நான் பார்த்தவர்களாக இன்னும் நிறைய மிச்சம வசனங்கள் இருக்கின்றது. 19 வசனம் வரைக்கும் நான் பார்க்கிற பொழுது இன்னும் நிறைய விடயங்கள் தாவீதுடைய பாவ அறிக்கையை குறித்த விடயங்கள் காணப்படுகின்றாயிருக்கிறது. எனவே இந்த 2 விடயங்களின் ஊடாகவும் நாங்கள் காணக்கூடிய விடயம் என்னவென்றால், மெய்யான மன திரும்புதல் என்பது அது பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, அது பாவத்தை அறிக்கை பண்ணுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே என்மான சபையாக இன்றைக்கு தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பாவத்தை வெளிச்சமாக காட்டுவதற்கு அதை வெளிப்படையாக்குவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு உலகம் அவர் எழுதி கொடுத்த அவருடைய ஜீவன் உள்ள வார்த்தை. மாத்திரமல்ல, இந்த ஜீவன் உள்ள வார்த்தையை பிரசங்கிக்கின்ற தேவ ஊழியக்காரர்கள். எனவே இவர் இந்த விடயங்களை பாவித்து தேவனுடைய பாவங்களை வெளிப்படையாக்குகின்ற பொழுது அன்மாவே, எந்த விதத்திலும் எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்றார். நான் இப்ப என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு விளங்குகின்றதை நான் பாவம் செய்திருக்கின்றேன், நான் மிகவும் மோசமானவனாக இருந்தேன், ஆனால் இப்ப நான் தேவனை பெற மாட்டேன், நான் இப்ப காலத்துல ஒரு மாசமோ ஒரு வருஷமோ எனக்கு டைம் காலம் இருக்கின்ற இந்த உலகத்துல நான் பாவத்தோடு ஜீவித்து பிற்பாடு நான் தேவனிடம் மறந்திருக்கின்றவனாக இருக்கின்றேன் என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது. தேவன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை சுட்டி காட்டுகின்றார் என்றால், இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை அறிக்கப்படுகின்றவர்களாக இருக்க மாட்டோம். எனவே என்னுடைய நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு வழி என்பது என்னவென்றால், ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தி அவருடைய வசனத்தின் ஊடாக எங்களுடைய இருதயங்களோடு பேசி எங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது
நாங்கள் அந்த பாவத்தில் இருந்து எப்படியாக மீட்கப்படலாம், அல்லது அந்த பாவத்தை எங்கே இறக்கி வைக்கலாம் என்றால் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரிடம் சென்று இந்த சகல பாவத்தை நாங்கள் அறிக்கை பண்ணுகின்ற பொழுது அவர் முழுமையாக எங்களை மன்னிச்சு சுத்திகரிச்சு நம்முடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய நீதியின் வஸ்திரத்தை எங்கள் மீது போர்த்து எங்களை தம்முடைய பிள்ளையாக தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுகின்ற தேவனாக இருப்பார். எனவே இதற்கு நீங்கள் யாராவது மீட்கப்படாமல் ரட்சிக்கப்படாமல் நீங்கள் ஒரு இதுவரைக்கும் தேவனை அறியாதவர்களாக மீட்கப்படாதவர்கள் அறிவீர்களானால் இன்றைக்கே நீங்கள் தேவனிடம் நீங்கள் மீட்கப்பட ரட்சிக்கப்பட உங்களுடைய பாவத்தை ஏற்றிக்கொண்டு அதை அறிக்கை பண்ணுகின்றவர்கள். யாராவது கிறிஸ்து இயேசுவினால மீட்கப்பட்டு இன்றைக்கும் தொடர்ச்சியாக பலவிதமான பாவங்களினால பீடிக்கப்பட்டு அவற்றில போராடி அதில விழுந்து போகின்றவர்களாக தேவன் திரும்ப திரும்ப தம்முடைய வார்த்தை மூடாக உங்களுடைய பலவீனங்களை பாவங்களை சுட்டி காட்டுகின்றவராக இருப்பார்கள். அதை நீங்கள் நாளைக்கு நாளைக்கு என்று நீங்கள் காலம் தாழ்த்தாமல் இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவிடம் அந்த பாவங்களை அறிக்கை இப்பவே மனிதர்கள் அவ்வாறு இருக்கிற பொழுது விலை மதிக்க முடியாத மேன்மையான ஒரு வாழ்வை உங்களுடைய வாழ்க்கையில தேவை கொடுக்கின்றவராக இருப்பார். ஏனென்றால் தாழ்வுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவை கொடுத்தவராக இருப்பார். இவ்வளவு மோசமான பாவத்தை செய்தவர் இந்த பிற்பாடு அவன் இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள விழுந்து போகவே இல்லை. அதற்காண்டு இப்படிப்பட்ட பாவம் அவனை அண்டவில்லை என்ற வந்த பொழுதும் அவன் விழுந்து போகாமல் தேவனுக்குள்ள பலமான மனுஷனாக ஜீவித்தவனாக இருக்கின்றான். தேவன் தாமே தன்னுடைய வார்த்தைகளை
ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் கூடவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையும் கேட்க எங்களுக்கு அந்த தயவுக்காக நன்றி சுவாமி. கேட்ட வார்த்தையில் நாங்கள் சிந்தித்து செயல்பட உதவி செய்யும். இப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய உடனும் சுவாமி. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் கீழ்ப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு கிருபையும் சமாதானமும் உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை பெருகிக் கொள்வதாக. ஆமென். Services over God bless all of you.